இந்த கணக்கு பயிற்சி 4.3 இரண்டாவது கணக்கு. அதாவது இரு அணிகளை எவ்வாறு பெருக்குவது அப்படிங்கிறத நாம் இந்த கணக்கில் பார்க்க போகிறோம். எவ்வாறு பெருக்குவது, பெருக்குவதற்கான வரையறை என்ன எல்லாத்தையும் இந்த கணக்கில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல் கணக்கு அணி 2-1, அணி 5-4. இப்போ 2-1 எடுத்துக்கிட்டோன்னா அதனுடைய வரிசை 1x2. இது ஏன் 1x2 உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இதில் ஒரு நிறையும் 2 நிரல்களும் இருக்குது. அடுத்த அணி 5-4, இதனுடைய வரிசை 2x1, 2 நிறைகளும் 1 நிரலும் உள்ளது. இதை பெருக்கும்போது முதல் அணியின் நிரல்களின் எண்ணிக்கையும் இரண்டாவது அணியின் நிறைகளின் எண்ணிக்கையும் சமமாக இருக்கணும். இங்கே முதல் அணியின் நிரல்களின் எண்ணிக்கை 2, இரண்டாவது அணியின் நிறைகளின் எண்ணிக்கை 2 சமமாக இருக்குது. அதனால் நம்மளால் பெருக்க முடியும். இது மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கிட்டோன்னா பாக்ஸுக்குள்ளால் இருக்க 2 2 விட்டுட்டு வெளியே இருக்கிற 1x1 அணி பெருக்கல் பலன் அணியாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள், முதல் அணியின் நிரல்களின் எண்ணிக்கையும் இரண்டாவது அணியின் நிறைகளின் எண்ணிக்கையும் சமம். எனவே அணியின் பெருக்கல் வரையறுக்கப்பட்டுள்ளது. பெருக்கல் பலனின் வரிசை 1x1. இப்போ எப்படி பெருக்கிறதுன்னு பார்க்கலாம். 2x5 பெருக்கணும், ப்ளஸ் 1x-1x4 பெருக்கணும். அப்போ 2×5=1=4 சமம். 10 4 கழித்தோன்னா 6. 6ங்கிறது ஒரு உறுப்புடைய அணி, 1x1. இரண்டாவது கணக்கை பார்க்கலாம். 2 அணிகள் கொடுத்துருக்காங்க. முதல் அணி 3-2 5-1, இரண்டாவது அணி 4-1 2-7. இந்த 2 அணிகளுடைய வரிசையை எழுதிக்கலாம். 2x2 2x2 இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கிட்டோன்னா அதுக்குள்ளால 2 2, அதாவது முதல் அணியின் நிரல்களின் எண்ணிக்கை 2, இரண்டாவது அணியின் நிரல்களின் எண்ணிக்கை 2. 2 சமமாக இருப்பதனால் இந்த 2 அணிகளையும் நம்மளால் பெருக்க இயலும். இப்போ அணிகளை பெருக்கலாம். பாருங்கள், முதல் அணியை இப்படி நாம் எடுத்து இங்கே எழுதிக்கலாம். 3-2 4-2, 3-2 1-7, 5-1 4-2 5-1 1-7. எடுத்து எழுதிக்கிட்டதுக்கப்புறம் எப்படி பெருக்கிறதுன்னு பார்க்கலாம். 3x-4 பெருக்கணும். 3x-4 பெருக்கினா 12. -2x2 பெருக்கிறோம், -4. இங்கே 3x1 பெருக்கிறோம், 3. -2x7 பெருக்கி -14. 5x4 பெருக்கிறோம், 20. 1x2 பெருக்கி +2. 5x1 பெருக்கிறோம், 5. 1x7 பெருக்கி +7. இப்போ இந்த கலண்டில் கழிக்கும்போது -11, 20+2 22, 5+7 12. இப்போ மூன்றாவது கணக்கை பார்க்கலாம். மூன்றாவது கணக்கில் 2 அணிகள் கொடுத்துருக்காங்க. 2x9-3 4-1 0, 4x2-6 7-2 1. முதல் அணியின் வரிசை 2x3, 2 நிறைகளும் 3 நிரல்களும் உள்ளன. இரண்டாவது அணியின் வரிசை 3x2. பாருங்கள், இதில் முதல் அணியினுடைய நிரல்களின் எண்ணிக்கையும் இரண்டாவது அணியினுடைய நிறைகளின் எண்ணிக்கையும் சமமாக இருக்குது. அதனால் இந்த 2 அணிகளையும் நம்மளால் பெருக்க இயலும். எப்படி பெருக்கிறதுன்னு பாருங்கள். 2x4 பெருக்கிறோம், 2x4 8. 9x-6 பெருக்கிறோம், 9x6-54. 3x-3x-2 பெருக்கும்போது +6. திருப்பி இந்த முதல் நிறைய இரண்டாவது நிரலோடு பெருக்கிறோம். 2x2 4, 9x7 63. அடுத்து இரண்டாவது நிறைய முதல் நிரலோடு பெருக்கிறோம். 4x4-1x-6 +6, 0x-2 0. இரண்டாவது நிரலோடு பெருக்கிறோம். 4x2 8, -1x7 -7,
ஜீரோ இன்டு ஒன்று ஜீரோ சமம் எட்டு மைனஸ் ஐம்பத்தி நாலு ப்ளஸ் ஆறு. இதை கூட்டும்போது முதல்ல எட்டையும் ஆறையும் கூட்டிக்கலாம். பதினான்கு மைனஸ் ஐம்பத்தி நான்கில் பதினான்கு போயிடுச்சுன்னா மைனஸ் நாற்பது. நான்கு அறுபத்தி மூணு ரெண்டையும் கூட்டினீங்கன்னா அறுபத்தி ஏழு. அதில் மூன்றை கழிக்கிறப்ப அறுபத்து நான்கு. பதினாறு ப்ளஸ் ஆறு இருபத்தி ரெண்டு. எட்டு மைனஸ் ஏழு ஒன்று. ஒரு ரெண்டு கிராஸ் ரெண்டு அணி விடையாக நமக்கு கிடைக்குது. நான்காவது கணக்கை பார்க்கலாம். நான்காவது கணக்கில் இரண்டு அணிகள் கொடுத்துருக்காங்க. ஆறு மைனஸ் மூன்று இரண்டு மைனஸ் ஏழு. ஆறு மைனஸ் மூன்று இதனுடைய வரிசை இரண்டு கிராஸ் ஒன்று. ரெண்டு மைனஸ் ஏழு இதனுடைய வரிசை ஒன்று கிராஸ் இரண்டு. இந்த இரண்டு அணிகளில் முதல் அணியினுடைய நிரல்களின் எண்ணிக்கையும் இரண்டாவது அணியினுடைய நிறைகளின் எண்ணிக்கையும் சமமாக உள்ளது. எனவே இந்த இரண்டு அணிகளையும் பெருக்க இயலும். ஆறு மைனஸ் மூன்று இரண்டு மைனஸ் ஏழு சமம் ஆறு ரெண்டு பன்னெண்டு. ஆறு மைனஸ் ஆறு மைனஸ் மூன்று இன்று மைனஸ் ஏழு ப்ளஸ் இருபத்தி ஒன்று. ஒரு ரெண்டு கிராஸ் ரெண்டு அணி நமக்கு விடையாக கிடைத்திருக்கிறது.